குளம் ஆபாச வலைவிரித்து ஆண்களிடம் பெண்கள் பணம் பறிக்கும் அதிர்ச்சி சம்பவம் ஒன்று அரங்கேறியிருக்கிறது. வாட்ஸ்அப் அழகிகள் குறித்த முக்கிய செய்தியை தற்போது பார்க்கலாம். ஊரடங்கு காலத்தில் ஆன்லைன் பயன்பாடு அதிகரித்திருக்கும் நிலையில் வாட்ஸ்அப் மூலம் ஆபாச வலைவிரித்து ஆண்களிடம் பணம் பறிக்கும் அதிர்ச்சி சம்பவமானது அரங்கேறியிருக்கிறது. மகாராஷ்டிர மாநிலத்தில் தானே மாவட்டம் பயந்தாரை சேர்ந்த ஒரு இளைஞருக்கு வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பேசி அறிமுகமான பெண் ஒருவர் இளைஞரிடம் பழகி வந்துள்ளார். இதனையடுத்து ஆபாசமான பேச்சு கொடுத்து நெருக்கமான அந்த பெண் ஆடையின்றி வீடியோ காலில் பேசலாம் என்று இளைஞரை அழைத்திருப்பதாகவும் செய்தி கிடைத்திருக்கிறது. ஆபாச வலையில் சிக்கிய அந்த இளைஞர் பெண்ணின் ஆசை வார்த்தைக்கு மயங்கி வீடியோ காலில் ஆடையின்றி பேசியிருக்கிறார். உடனே அழைப்பை துண்டித்த வாட்ஸ்அப் பழகி இளைஞரை மீண்டும் தொடர்பு கொண்டு 50,000 ரூபாய் கேட்டு மிரட்டியிருக்கிறார். நிர்வாண வீடியோவை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு விடுவேன் என்று மிரட்டியதால் பயந்து போன இளைஞர் வாட்ஸ்அப் அழகியின் வங்கி கணக்கிற்கு 37,000 ரூபாயை அனுப்பியிருக்கிறார். ராஜி வணக்கம். ஆன்லைன் மூலமாக, அதாவது தொழில்நுட்பம் இன்று மக்களிடையே பல்வேறு வகைகளில் அவர்களுடைய வேலைப்பாடுகளை குறைத்துக் கொண்டிருக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஆன்லைன் மூலமாக அனைத்து விதமான வர்த்தகங்களும் இப்பொழுது அரங்கேறி கொண்டிருக்கிறது. குறிப்பாக இப்பொழுது இருக்கக்கூடிய இக்கட்டான காலகட்டமாக இந்த லாக்டவுன் பீரியடில் அனைத்து விதமான பண பரிவர்த்தனைகள் மற்றும் வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே இந்த ஆன்லைன் மூலமாக தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த லாக்டவுன் மூலமாக எந்த விதமான வியாபாரங்களும் நேரில் நடைபெறாத காரணத்தினால் வீட்டிற்கே வந்து பொருட்களை விநியோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் ஆன்லைன் மூலமாக நடக்கக்கூடிய அனைத்து வர்த்தகங்களும் அதிகமான பல்வேறு விதமான மோசடிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நாம் கேட்கும் பொழுது ஆன்லைன் மூலமாக வங்கியில் இருந்து கால் செய்து உங்களுக்கான கிரெடிட் கார்டுகள் ரினியூவல் செய்கிறோம் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த லாக்டவுன் பீரியடை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக குறிப்பாக வாட்ஸ்அப்பில் பெண்கள் பேசி ஆண்களிடம் ஆபாசமாக பேசி அவர்களிடம் அவர்களுடைய உணர்ச்சிகளை தூண்டி அதன் மூலமாக 5,000 முதல் 5 லட்சம் வரை பணங்களை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இப்பொழுது குறிப்பாக இந்த மகாராஷ்டிரா மாநிலம் தானே மாவட்டத்தில் பயந்தார் என்ற ஒரு இடத்தில் வீட்டில், அதாவது இந்த லாக்டவுன் பீரியடில் வீட்டில் வேலை இல்லாமல் இருந்த இளைஞர் ஒருவரிடம் வாட்ஸ்அப்பில் முதலில் வாய்ஸ் காலில் பேசிய பெண் ஒருவர் முதலில் அவரிடம் சிநேகமாக பழகியிருக்கிறார். அதன் பிறகு தொடர்ந்து 2-3 நாட்கள் தொடர்ந்து அவரிடம் வாய்ஸ் கால் மூலமாக மட்டுமே பேசியிருக்கிறார். அந்த மாதிரியான வாய்ஸ் கால் மூலமாக பேசி அடுத்த கட்டமாக வீடியோ கால், அதாவது வாட்ஸ்அப்புடைய வீடியோ கால் மூலமாக தொடர்பு கொண்டிருக்கிறார். அந்த வகையில் பேசி முதலில் அறிமுகமான அந்த பெண் ஒருவர் முதலில் தன்னுடைய ஒரே ஒரு புகைப்படத்தை மட்டும் அனுப்பியிருக்கிறார். தொடர்ந்து அதே மாதிரியான புகைப்படத்தை 2, 3, 4 என்று அனுப்பியிருக்கிறார். அதனை தொடர்ந்து 5-6 புகைப்படங்களுக்கு மேலாக அரைக்குறையான ஆடைகளோடு பயன்படுத்தி அந்த வாலிபரிடம் நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கிறார். இவர்களும் தொடர்ந்து பேசலாம், நானும் லாக்டவுன் பீரியட் தான் இருக்கிறேன், எனக்கு உங்கள் ஸ்நேகம் தேவை என்று கூறி ஆசை வார்த்தை கூறியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அந்த வாலிபுரம் வாய்ஸ் கால் இருந்து வாட்ஸ்அப் காலுக்கு மாறி இருக்கிறார். வாட்ஸ்அப் கால் வீடியோ காலுக்கு மாறிய பிறகு அவரிடம் உணர்ச்சிகளை தூண்டும் வகையில் பேசி கொஞ்சம் கொஞ்சமாக அவரிடம் அடுத்த கட்டமாக உணர்ச்சி கட்டத்தை கொண்டு வந்து ஆடைகளை அசைத்தார். ஆடைகளை ஒவ்வொன்றாக அகற்றி ஆபாசமாக நடைபெற்றிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அந்த வாலிபரிடம் முக்கியமாக நியூடாக, அதாவது முழுவதுமாக நிர்வாணமாக உங்களை பார்க்க வேண்டும் என்று கூறிய நிலையில் ஏறத்தாழ 1 வார காலம் 10 நாட்களுக்கு மேலாக நம்பிக்கை ஏற்படுத்தி தொடர்ந்து பேசிய அந்த பெண்ணிடம் இவரிடம் ஆணையுடைய நிர்வாண படத்தை காட்டுவதற்கு கேட்டிருக்கிறார். அதற்கும் சம்மதித்த அவர் தன்னுடைய நிர்வாணமான வீடியோவை அவரிடம் காட்டியிருந்திருக்கிறார். அந்த நேரத்தில் அதை அந்த பெண் அவர் ரெக்கார்டு செய்து கொண்டிருக்கிறார். அதே போன்று அந்த பகுதியில், அந்த பெண்ணின் பகுதியிலுமே காண்பிக்கப்பட்ட அந்த புகைப்படத்துக்கான வீடியோவை ஏறத்தாழ, அதாவது அந்த பெண்ணே அந்த இல்லாத அளவிற்கு தெரியாத அளவிற்கு அவரும் நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வீடியோ காலை காண்பிருக்கிறார். இந்த 2 நிகழ்வும் நடைபெற்ற பிறகு திடீரென அவருடைய தொலைபேசி துண்டிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அடுத்த 2 நாட்கள் கழித்து அவரிடம் போன் செய்து எனக்கு உடனடியாக 50,000 பண வேண்டும் என கேட்டிருக்கிறார். இவர் கொடுக்க மறுத்திருக்கிறார். அந்த நேரத்தில் நீ எனக்கு காண்பித்த உன்னுடைய ஆபாச நிர்வாண வீடியோவை உடனடியாக நான் வெளியிட்டு விடுவேன் என்று தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் மேலும் உடனடியாக 50,000 வேண்டும் என கேட்டிருக்கிறார். கொடுக்க மறுத்தரானால் உன்னுடைய அனைத்து நண்பர்களுக்கும் இதை அனுப்பிவிடுவேன் என்று கேட்டிருக்கிறார். முக்கியமாக இது தொடர்பான விஷயங்கள் வரும் பொழுது அங்கே அவர் பயந்திருக்கிறார். மேலும் தன்னை பற்றின விவரங்களை முழுவதுமாக பல்வேறு விதமான இவருடைய தனிப்பட்ட விவரங்களையும் டேட்டாக்களையும் அவர் தேடியிருக்கிறது தெரிய வந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பயந்த அவர் 37,000 ரூபாய் பணத்தையும் வழங்கியிருக்கிறார். மேலும் இது நடந்த இடைப்பட்ட நேரத்தில் அடுத்ததாக உடனடியாக 1 வாரம் கழித்து மீண்டும் 50,000 பண வேண்டும் என்று வேறு ஒரு ஆண், அவர் சிபிஐ போலீஸ் அதிகாரி என சொல்லி அவரிடம் பேசியிருக்கிறார். இந்த வகையில் மேலும் தொடர்ந்து இது நம்மளுக்கான இக்கட்டான சூழலை ஏற்படுத்தும் என்ற பயத்தில் அவர் காவல்துறையை அணுகியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அந்த வாய்ஸ் காலில் வந்தவர் எல்லாம் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இப்பொழுது தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது மகாராஷ்டிரா மாநிலம் மட்டுமல்லாமல் அனைத்து மாவட்ட மாநிலங்களிலும் நடைபெற்ற போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ராஜி
இது போன்ற அந்த ஆன்லைனில் நடைபெறக்கூடிய ஆபாச மோசடிகளிலிருந்து ஆண்களும் பெண்களும் தங்களை எப்படி தற்காத்துக் கொள்வது? கீர்த்தி விஜய், இது தொடர்பாக சைபர் கிரைம் சார்பில் என்ன தெரிவிக்கப்படுகிறது? ராஜி, இது தொடர்பாக நாம் சைபர் கிரைம் போலீஸ் அதிகாரியிடம் குறித்து விவரம் கேட்டோம். மேலும் இது தொடர்பாக இந்த சைபர் கிரைம் எக்ஸ்பர்ட் சண்முகவல் என்ற ஒரு சைபர் கிரைம் எக்ஸ்பர்ட் இருக்கிறார். அவரிடம் தொடர்பு கொண்டு இது மாதிரியான விஷயங்களை கேட்கும் பொழுது அவர் மிகவும் தெள்ள தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். முக்கியமாக இதில் பல்வேறு, அதாவது ஆன்லைன் மோசடிகள் பல்வேறு வகைகளில் இருக்கிறது. அவற்றில் பார்க்க வேண்டுமானால் அதிகமாக அனைவராலும் பாதிக்கப்படக்கூடிய, அனைவராலும் அனுபவப்பட்ட ஒரு விஷயம் என்னவென்றால், நான் எஸ்பிஐ போனில் இருந்து பேசுகிறேன், இருக்கக்கூடிய தனியார் வங்கியில் இருந்து பேசுகிறேன், அரசு வங்கியிலிருந்து பேசுகிறேன், உங்களுடைய கிரெடிட் கார்டு பெண்கள் பணம் பறிக்கக்கூடிய இந்த மோசடிக்கு இரண்டு விதமான பெயர்களை தெரிவித்திருக்கிறார் அந்த சைபர் கிரைம் எக்ஸ்பர்ட் சண்முகவல். அதாவது இமெயில் மூலமாக பல்வேறு விஷயங்களை பேசி அவர்களிடமிருந்து பெறக்கூடிய அந்த விவரத்திற்கு பிஷிங் என்றும், இப்பொழுது இந்த வாய்ஸ் மெயில் மற்றும் வீடியோ கால் மூலமாக இது மாதிரியான குற்றச்செயல்களில் ஈடுபடும் மோசடிக்கு விஷிங், அதாவது விஷுவல் வீடியோ என்றதன் காரணத்திற்காக இதற்கு விஷிங் என்று பெயரிட்டிருக்கிறார்கள் இந்த சைபர் கிரைமில். அதாவது இந்த விஷிங் என்னவென்று கேட்டால், இது மாதிரியாக முதலில் அவர்கள் பேசுவார்கள், முதலில் போட்டோவை அனுப்புவார்கள், அடுத்து தொடர்ந்து ஒரு வாரம் பேசுவார்கள். ஆனால் அனுப்பக்கூடிய அந்த போட்டோ நிச்சயமாக ஒரு பெண்ணுடைய போட்டோவாக மட்டும் இருக்கும். ஆனால் இந்த குற்ற செயல்களில் ஈடுபடுவது முழுக்க முழுக்க 99% ஆண்களே என்று தீர்க்கமாக தெரிவித்திருக்கிறார். அதோடு இல்லாமல் அவர்கள் அனுப்பக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே வெவ்வேறு இடங்களிலிருந்து எடுக்கப்பட்ட வீடியோக்கள். அது பெண்களாக பேசுவார்கள், ஆனால் பெண்கள் பேசுவார்களை ஒழிய பெண்களுடைய வீடியோக்கள் இல்ல, முழுக்க முழுக்க ஆண்களை இந்த குற்றச்செயலில் ஈடுபடுகிறார்கள். இவற்றுக்கு விஷிங் என்று குற்றச்செயல் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது.